நம்முடைய உயிரும் மேலான தலைவர் அவர்களுக்கு நினைவஞ்சலி புகழஞ்சலி வணக்கம் செலுத்துகிற இந்த நிகழ்ச்சிக்கு திக்கெட்டிலும் இருந்து பல்வேறு இயக்கத்தினுடைய தலைவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் நான் வாயார வருக வருக என்று வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய தலைவர் ஒரு இனத்தினுடைய தலைவர், ஒரு மாநில கட்சியினுடைய தலைவர் என்றாலும் அகில இந்திய அளவில் புகழ்பெற்ற தலைவர். குமரிமுனையில் நின்று இமயத்தை தொட்டு பார்த்து ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்தாலும் அகில இந்திய அரசியலில் ஆளுமை பெற்ற ஒரு தலைவர். இந்திய அரசியல் அரங்கில் ஏற்பட்ட பல மாற்றங்களுக்கெல்லாம் மூல காரணமாக இருந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். இன்றைக்கு வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த வங்கிகளை தேசியமாக்கலாம் என்ற ஒரு பொருளாதார கொள்கையை முதல் முதலாக அறிவித்தவர் கலைஞர். முதலமைச்சர் மாநாட்டில் ஏன் வங்கிகளை தேசியமாக்கக்கூடாது என்று கேட்டார். மறுநாள் பத்திரிகைகள் எல்லாம் கலைஞருடைய பேச்சை முதல் பக்கத்தில் வெளியிட்டு அற்புதமான கருத்து என்று பாராட்டினார்கள். அப்பொழுது வங்கத்தில் இருந்த முதலமைச்சர் ஜோதிவாஸ் அவர்கள் எங்களை விட தீவிரமான கம்யூனிஸ்டாக இருக்கிறாயே என்று கேட்ட பொழுது கலைஞர் சொன்னாராம், பெரியாரையும் அண்ணாவையும் பார்க்காவிட்டால் உங்களைப் போல ஒரு கம்யூனிஸ்டாக நான் இருந்திருப்பேன் என்று அவரிடத்தில் சொன்னாராம். ஆக அகில இந்திய அரசியலில் வங்கிகள் தேசியமயமானதற்கும் மன்னர் மாரணையும் ஒழிப்பதற்கும் கலைஞர் அவர்கள் தான் மூல காரணமாக இருந்திருக்கிறார்கள். ஒரு மாநில கட்சி என்று சொன்னாலும் தேசிய ஒருமைப்பாட்டிலே உறுதி கொண்ட கட்சி என்பதால் தான் வங்கதேசத்தினுடைய போரின் போது 6 கோடி ரூபாயை அண்ணன் இந்திரா காந்தி இடத்திலே வாரி கொடுத்தவர். அதே நேரத்தில் மாநில சுயாட்சி உரிமைக்காக குரல் கொடுத்தவரும் அவர்கள் தான். எத்தனையோ ஆண்டு காலமாக கவர்னர்கள் ஏற்றிக்கொண்ட கொடியை ஆகஸ்ட் 15 முதலமைச்சர்கள் ஏற்றலாம் என்ற உரிமையையும் அகில இந்திய முதலமைச்சருக்கு வாங்கி கொடுத்து வரும் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தான். அதே போன்று மே தினத்துக்கு விடுமுறையோடு சம்பளத்தோடு விடுமுறை விட வேண்டும் என்று அகில இந்தியாவுக்கு விட்ட வரும் கலைஞர் அவர்கள் தான். மண்டல் கமிஷன் மூலம் 27% பிற்படுத்தப்பட்ட மக்கள் மத்திய அரசாங்க வேலை வாய்ப்பில் உட்கார்கிறார்கள் என்றால் இதற்கும் மூல காரணம் கலைஞர் அவர்கள் தான். எனவே இப்படி பல்வேறு திட்டங்களை அகில இந்திய அளவிலே கலைஞர் அவர்கள் செய்த காரணத்தால் தான் இன்றைக்கு ஒரு மாநில கட்சியினுடைய தலைவராக இருந்தாலும் பல பிரதமர்களை உருவாக்கியவர்கள், பல குடியரசுத் தலைவரை உருவாக்கியவர், பல முதலமைச்சர்களை உருவாக்கியவர் என்ற பெருமை இருக்க காரணத்தால் கலைஞரை ஒரு மாநில கட்சி தலைவராக அகில இந்திய கட்சி தலைவராக இந்த மாபெரும் தலைவர்கள் ஏற்றுக்கொண்டதால் தான் அவருக்கு புகழஞ்சி செலுத்த வந்திருக்கிறார்கள். வந்திருக்கிறவர்களுக்காக ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் இன்வைட்டீஸ் ஹியர் ஐ வில் சே ஃபியூ வேர்ட்ஸ் இன் இங்கிலீஷ். டிஸ்டிங்விஷ்ட் லீடர்ஸ் அண்ட் செலிபிரிட்டிஸ் ஃப்ரம் வேரியஸ் பார்ட்டி ப்ளவுட் பிரதர்ஸ் ஸ்டேட்ஸ் அண்ட் கிரேட் டைனமிக் டிஎம்கே பார்ட்டி, வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வெல்கம் யூ ஆல் ஆன் பிகாப் ஆஃப் யங் அண்ட் எனர்ஜெட்டிக் பிரசிடென்ட் திரு எம்கே ஸ்டாலின். On behalf of our DMK party, with affection and respect, we all come together here to pay our tribute to our beloved leader, Dr. Kalanjar, the rising son of South. All are well acquainted with our beloved leader, Dr. Kalanjar, for many years and share politics with him on the national level. Now, it is hard to believe that this great stage He is without our great leader, Dr. Kalanjar, where the political galaxy in Indian panorama is a great magnitude. I miss Dr. most, like as you do feel in the great mission. I want to share with you a few unforgettable experience with Dr. Kalanjar. It is a thrill to talk to Dr. Kalanjar, an enjoyment to laugh with him, to indulge in his conversation.
to partake of his deliberation and conference always blended with keen wit and calculative wisdom. To perceive his political insight on the one hand and historic on the other, Dr. Kalyan was a treasure of wisdom, a reservoir of knowledge and age of experience in one. He was truly founding pillar of contemporary Dravidian movement. He was not only part of Dravidian history, but also drawn timeline of turning point. In many ways, he was also pro-generator of the Indian political prospect across time by making things happen in the office of presidents, prime ministers, union cabinet ministers, and parliamentaries. I was attracted by his remarkable political acumen and was absorbed in a total commitment of the party and his udanpirappukal. Power-packed, high-voltage leaders are with us today in this great place to pay tearful tributes to our beloved leader. Despite the diametrically opposite ideologies, we have all gathered here to recall on the river the Tamil champion, Dr. Kalyan. Friends, our tears have not dried up. We are wet with the anguish, and we share our grief to a great extent. Dr. Kalyan is a genius, mesmerizing miracle, an intellectual giant, a rare phenomenon in India. Genius is not single power, but combination of great power. Dr. Kalyan is a way a political power grid. Dr. Kalyan is Caesar of poetry, a Caesar of oratory, a master of prose, a Johnson of journalism, a post of cine story, that shows one writing, excellent in the electioneering, a royal house of administration, adept in our party organizing, conglomerate of fine arts, analyzer of human psychologist, and many more. It is therefore a doctor all universal to our glory. The 50-year dynamic leader, the DNK party, the most gifted poet of Semmodi Tamil, and award leader of the Tamils, and now inspiration of phenomenon. Dr. Kalyan is our integrated edition of the mighty giants in world history for centuries come. May we walk his footsteps and strengthen our proud leader, Talaivar Dalapathi MU Stalin, for course of action. On personal note, as the treasurer of the party, I welcome once again warmly. You are all joined with together to pay tribute to our beloved leader, Dr. Kalyan. Thank you.